வெல்கம் டு மூவி எஃப்டிஎஃப்எஸ். நம்ம இந்த வீடியோவில் தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குநர்களில் ஒருவரான இயக்குனர் பிரபு சாலமன் இயக்கத்தில் வெளிவந்த எல்லா படங்களோட பட்ஜெட், பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மற்றும் அந்த படங்களோட ரிசல்ட் என்னென்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணி இந்த சேனலுக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்ணோடு காண்பதெல்லாம் படத்தோட பட்ஜெட் 1,50,00,000 ரூபாய். இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 5,00,00,000 ரூபாய். இந்த படம் ஒரு ஹிட் திரைப்படம். கிங் படத்தோட பட்ஜெட் 5,00,00,000 ரூபாய். இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 8,00,00,000 ரூபாய். இந்த படம் ஒரு ஃப்ளாப் திரைப்படம். கொக்கி படத்தோட பட்ஜெட் 2,00,00,000 ரூபாய். இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 8,00,00,000 ரூபாய். இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம். லீ படத்தோட பட்ஜெட் 1,50,00,000 ரூபாய். இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 8,00,00,000 ரூபாய். இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம். லாடம் படத்தோட பட்ஜெட் 2,00,00,000 ரூபாய். இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 3,00,00,000 ரூபாய். இந்த படம் ஒரு டிசாஸ்டர் திரைப்படம். மைனா படத்தோட பட்ஜெட் 3,00,00,000 ரூபாய். இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 20,00,00,000 ரூபாய். இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படம். கும்கி படத்தோட பட்ஜெட் 5,00,00,000 ரூபாய். இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 26,00,00,000 ரூபாய். இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படம். கையல் படத்தோட பட்ஜெட் 8,00,00,000 ரூபாய். இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 20,00,00,000 ரூபாய். இந்த படம் ஒரு ஹிட் திரைப்படம். தொடரி படத்தோட பட்ஜெட் 20,00,00,000 ரூபாய். இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 28,00,00,000 ரூபாய். இந்த படம் ஒரு ஃப்ளாப் திரைப்படம். கார்டன் திரைப்படத்தோட பட்ஜெட் 35,00,00,000 ரூபாய். இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 13,40,00,000 ரூபாய். இந்த படம் ஒரு டிசாஸ்டர் திரைப்படம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.